தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நுணுக்கமான அபூர்வமான தகவல்களை அனுபவித்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று கைலை முதல் கன்னிநாடு வரை அப்படிங்கிற ஒரு அபூர்வமான தகவலை பார்க்க போகிறோம். கைலை தெரியும், கன்னிநாடு அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, மதுரை தான். கன்னிநாடு ஆண்ட மடமயில்னு மீனாட்சி அம்பாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. ஏன்னா அம்பாளே அங்கே வந்து இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணின ஞான பூமி இல்லையோ அது. எல்லாம் சரி சுவாமி சொல்கிறீங்க, ஆனால் குதிரை வாங்க கொடுத்த காசை மாணிக்க வாசகர் நான் மதுரைன்னா உடனே மாணிக்க வாசகர் ஞாபகம் வரும், திருவாசகம் ஞாபகம் வரும், இதெல்லாம் வருதோ இல்லையோ. குதிரை வாங்க கொடுத்த காசு இவர் கோவில் கட்டி விட்டாரே, நம்ம பையிலேருந்து அவர் எடுத்துன்னு போய் கட்டின மாதிரி நமக்கு ஒரு நினப்பு. பல பேர்களுக்கு அந்த எண்ணம் இன்று முதல் மன்னிக்கவும், இன்னும் சொல்ல போகிறதுனா இப்போது முதல் வேண்டாம். காரணம் அதுதான் உண்மையான தகவல் வரப்போகிறது. கைலாசமலை தேவர்கள்லாம் அவங்களுக்கே தெரியும், இந்த தோல் வளையம், இது தலக்ரீடம் எல்லாத்துலேயும் அப்பப்போ சுவாமி தரிசனம் பண்ண போகிறவர்கள் சிவபெருமான ஏராளமான தங்க நகைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே சுவாமியை விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே அங்கே இவர்கள் உடம்பில் இருந்த தங்க நகைகள் உரசி அங்கே அப்படியே குப்பை கொட்டி கிடக்கு, தங்க குப்பை. அங்கே வேலை செய்கிற பூத கடங்கள் என்ன பண்ணு, இதெல்லாம் தங்க சுரங்கமே எதிர்க்கு உட்காண்டிருக்கு அம்பாளோட, இது என்னது அப்படின்னு நம்பால் அத்தனை பேரும் அதை அப்படியே அள்ளி கூடல கொண்டு வெளியில் கொட்டி விடுவானுங்க. அது மலை மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் துர்வாசர் தரிசனம் பண்ண வந்தார் சுவாமியை, கூர்மையாக கழுங்க. துர்வாசர் சிவபெருமானை தரிசனம் பண்ண வர்றார். வந்தவர் அவர் கையில் அந்த யோகிகள் இந்த மாதிரி உள்ள மகான்கள்கிட்ட ஒரு தண்டம்னு ஒன்று இருக்கும், இப்படி போட்டு இப்படி இருக்கும், கீழே இருக்கும் ஒரு குச்சி மாதிரி, அதில் அடியில் பூன் போட்டிருப்பா. பளிச்சுன்னு சொல்கிறதுனா அந்த காலத்து உலக்க சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் ஒரு பூன் இருக்குமே குத்துற உலக்க, அதுக்கு அடியில் இருக்கிற மாதிரி இவர் அந்த தண்டத்தை கொண்டு வந்து இந்த தங்க குப்பை வச்சுருக்க மலை மாதிரி இருக்க அதில் அப்படி ஊனி வச்சுப்பிட்டு நேர போய் தரிசனத்தை முடித்தார். வழியில் வந்தார், அந்த தண்டத்தை எடுத்தார், அடியில் பூன் மாதிரின்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஏராளமாக தங்கம் இருக்கும், ஏராளமாக தங்கம் அதில் இருக்குது. இவர் இதை பார்க்கல, நேரு ஆகாய விதி வழியாக மதுரைக்கு வரார். இங்கே வந்து கோவில் வாசலில் தண்டத்தை வைக்கணும், பார்த்தா தங்கம் இருக்குது, என்ன பண்ணுறது. அவரோ வெறுக்கை மேல் வெறுக்கை உற்றவர்கள், தமிழில் வெறுக்கைன்னா செல்வம்னு ஒரு அர்த்தம், வெறுக்கைனா வெறுப்புன்னு ஒரு அர்த்தம், ரெண்டு இப்படி உண்டு. இந்த மாதிரி தங்கத்து மேலெல்லாம் வெறுப்பு கொண்டவர்கள், வெறுக்கை மேல் வெறுக்கை உற்றவர்கள். அந்த அவ்வளவு தங்கத்தையும் கோவில் வாசலில் தட்டிவிட்டு நேராக உள்ளே போனார். தரிசனத்தை முடிச்சு இவரு போயிட்டு போட்டார். கோவில் வாசலில் கொட்டி கிடக்கும் தங்கம், கொட்டி கிடக்கும். மகாராஜா கொஞ்ச நாள் கழித்து வந்தார், பார்த்தா அங்கே தங்கம் கொட்டி கிடக்கும், அது பாட்டில் கச்சா எடுத்து கஜானா அரண்மனை பொக்கிஷத்தில் சேர்த்துருவிட்டார். சேர்த்தாச்சு. இதற்கு பிற்பாடு பல காலங்கள் ஆகின. ஒரே ஒரு உதாரணம் புரிகிறதுக்காக, இந்த அரசாங்கத்தில் சில பாண்டுகள்லாம் கொடுக்குறா இல்லையா, நீங்கள் 1 லட்சம் ரூபாய் போட்டால் 7 வருஷம் கழிச்சா அது டபுள் ஆகும், 15 வருஷம் கழிச்சா 4 மடங்காகும், 3 மடங்காகும்னு சொல்கிறா இல்லையா. அதுபோல் இந்த கைலாசத்திலிருந்து இந்த மதுரை கோவில் வாசலில் வந்து கிடந்த தங்கத்தை மன்னர் எடுத்துக்கொண்டு போய் பொக்கிஷத்தில் சேர்த்தார் இல்லையா, பல காலங்கள் ஆகின. 1, 3, 6, 12 எக்கச்சக்கமாக சேர்ந்தது. இந்த நேரத்தில் தான் மாணிக்க வாசகர் அங்கே மந்திரியாக வந்தார், பதவியேற்றார். தென்னவன் பிரம்மராயன்னு பேர் அவருக்கு. அந்த நேரத்தில் தான் குதிரை வாங்க சொல்லி மகாராஜா ஏற்பாடு பண்ணுறார், கஜானா பொக்கிஷத்துலேருந்து நீங்களே எடுத்துன்னு போங்கோன்னு. இவர் எடுத்த பணம் அந்த கோவில் வாசலில் துர்வாசர் கைலாசத்துலேருந்து கொண்டு வந்து கொட்டி குமிச்சாருன்னு நானே, அதை கொண்டு போய் மன்னர் பண்டார சாலையில் பொக்கிஷத்தில் வச்சார்னு சொன்னனே, அந்த பணம் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். அந்த பணத்தை தான் இவர் எடுத்து கொண்டு வந்தார். சிவன் சொத்து சிவனுக்கே போச்சு. என்ன சிவன் சொத்துன்னொன்னே வேறு மாதிரி பார்க்குறீங்களோ, உள்ள உண்மைதான். சிவன் சொத்து குல நாசமாயி, இங்கே பார் இவங்களே சொல்கிறாங்க அம்மா தாயி, சிவன் சொத்து குலநாசம்னா அப்போ பெருமாள் கோயில் சொத்தை அடிச்சுடலாமா, முருகன் கோவில் சொத்து
அந்த எண்ணம் வேண்டாம்மா. சிவன் சொத்து குல நாசம்னா பொருள் வேறு. சிவன்னா இதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, மங்களகரம்னு சொல்லியிருக்கேன் அடியேன். இந்த இடத்துல சிவன் சொத்துனாக்க இந்த கண்ணாடி, இந்த முகம் பார்க்குற கண்ணாடி, இந்த கண்ணாடி புஸ்தகம் படிக்கிறதுக்கு அந்த காலத்தில் சிக்கு பலகான ஒன்று சொல்லுவாங்க. இப்படி ஒன்று இருக்கும், இப்படி ஒன்று இருக்கும், எக்ஸ் மாதிரி தூக்கின் படிக்க முடியாது. அதில் வச்சு அப்படி படிப்பாங்க பார்க்கணுமே. என்ன பூமி ஆயுது, அது மங்கள பொருள். உப்பு மங்கள பொருள், பால் மங்கள பொருள். உட்காடுறோமே பலகை தியானம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ, அது மங்கள பொருள். இதெல்லாம் சிவம், சிவன் சொத்துன்னா மங்கள பொருள்னு அர்த்தம். மங்கள பொருட்களை திருடாத, தங்கம் மங்கள பொருள், மங்கள பொருட்களை திருடாத குலம் நாசத்தில் கொண்டு போய் விட்டு விடும்னு எச்சரித்தாங்க. நம்மளால் என்ன நினச்சின்னு இருக்கோம், சிவன் சொத்து குல நாசம். அதனால தான் சிவன் சொத்தெல்லாம் இல்லை, பெருமாள் கோயில் சொத்து, முருகன் கோயில் சொத்து வேண்டாம்மா. தெரிகிறதா, மங்களகரமான அந்த பொருள் இதே மாதிரி மங்களகரமாக, அதன் காரணமாகத்தான் மாணிக்க வாசக சுவாமிகளால் அங்கே திருக்கோவில் திருப்பணிக்காக உபயோகப்படுத்தப்பட்டது. உண்மையை உணர்வோம், நாமும் உயர்வோம், நாடும் உயரும். அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.